வெல்கம் டு சதன் சமையல். நம்ம பார்க்க போகிற டிஷ் ஷெஸ்வாங் சாஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஷெஸ்வாங் சாஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 50 கிராம்ஸ் வரமிளகா வேணும். நல்லா கலராக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து காம்பெல்லாம் நீக்கிடுங்க. சில பேர் வந்து காரம் வேணான்றதுக்காண்டி உள்ளே இருக்க விதைகளையும் நீக்கிடுவாங்க. அப்படியும் செய்யலாம். நான் விதைகளெல்லாம் எடுக்கலை, உள்ளே அப்படியே தான் இருக்குது. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா புளிஞ்சிடுங்க. புளிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆனாலும் சரி, இல்லை ஓரளவு குறப்பறப்பாக அரைச்சாலும் சரி. பாருங்கள், இப்போ நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மிளகாய் வந்து ஓரளவு நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அரைஞ்சாலே போதும், சாஸ் நல்லா வரும். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நறுக்கியும் ஆட் பண்ணலாம். நான் இதை அரைச்சி பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாஸ்ன்றப்ப அதுக்குள்ளே எதுவும் நறுக்கு நறுக்குன்னு கிடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் டைரெக்டாகவே இதை வந்து ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அது வந்து ஆயிலில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். அது நல்லா ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா நம்மளோட அந்த மிளகா, அரைச்ச மிளகா விழுதா நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதோட அந்த எண்ணெயோட இஞ்சி பூண்டு பேஸ்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நம்ம நூடுல்ஸில் ஆட் பண்ணலாம், அப்புறம் பீஸாவில் ஆட் பண்ணலாம். இந்த சாஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லா யூஸ் கொடுக்கும். ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணலாம். அதனால் இதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு, அந்த சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் வந்து உப்பு, எண்ணெய் எல்லாம் நல்லா ஆட் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. டொமேட்டோ சாஸ் ஊற்றி நல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே 1 டீஸ்பூன் அளவு நான் வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா சார்ட் அவுட் பண்ணி விடுங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இது நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு, சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒயிட் வினிகர் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதை நீங்கள் கிளாஸ் ஜாரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பர்கர்ஸில் யூஸ் பண்ணலாம், சிக்கன் செய்யும் போது யூஸ் பண்ணலாம். அது நல்ல காரத்தையும் நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். இந்த ஷெஸ்வாங் சாஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நம்மளோட ஷெஸ்வாங் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் வந்து நல்லா கேட்சியாக இருக்குது. இதை நீங்கள் எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.